வேதத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளும் தேவனுடைய நாமம் மயமுடையதாக, தேவனுடைய வார்த்தைக்கு மயமுடையதாக. அல்லேலூயா. இன்றைய நாளும் உவமை அப்படிங்கிற காரியத்தில் தலைப்பில் தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோபிதாவே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனை, உம்மை நோக்கி பார்க்கத்தக்கத கிருபை கொடுத்தீரப்பா. கோடா கோடி சுதந்திரம். இன்றைய நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் உவமை என்கிறதான தலைப்பிலே நீர் எங்களோடு பேசுவீராக. உவமை காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, நீர் எப்படி எங்களோடு பேசுவீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள, நீர் இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு வீசை அடியென மறைத்து நீர் பேசுவீராக. எங்கள் இருதயங்களிலே ஆணி பாய்ந்தது போல, மரத்திலே ஆணி பாய்ந்தது போல, எங்கள் உள்ளங்களிலே உம்முடைய வார்த்தை பாய்வதாக, அது ஆமென்றும் ஆமேன் என்றும் கிரியை செய்வதாக. இயேசு கிறிஸ்து துதிய நமக்கு ஜீவனளப்பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த ஊமை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில் ஜீவித்த நாட்களிலே, அவர் ஊழியம் செய்த நாட்களிலே, அவர் எந்த ஒரு காரியத்தை பேசினாலும் அதில் உவமையோடு தான் பேசுவார். அல்லேலூயா. உவமை இல்லாமல் அவர் வாயை திறப்பதில்லை. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் அவர் நேரடியாக நம்மிடத்தில் பேசுவாரானால் அதை நம் புரிந்து கொள்வதற்கு அந்த அறிவு நம்மிடத்தில் கிடையாது. அல்லேலூயா. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் உவமை மூலமாக நமக்கு நம்மோடு பேசுகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இந்த சீசருடைய காலத்திலே நிறைய காரியங்கள் ஊமை மூலமாக அந்த மனுஷகுமாரனாக சுற்றி திரிந்த காலத்திலே சொற்பொழிவு ஆற்றும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அவர் ஊமைகளாக பேசினார். அல்லேலூயா. மறைப்பொருளை வெளிப்படுத்தும் போது கூட அவர் ஊமைகளால் தான் மறைப்பொருளை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ இந்த நாட்களிலும் கொரோனா அப்படிங்கிற இந்த கொள்ளை நோய்க்கு எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த கொரோனாவுடைய காரியங்களை தேவன் எனக்கு ஒரு ஊமை மூலமாக வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ நமக்கு இந்த மழை சீசன் வர்றதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மழை சீசன் ஆரம்பிக்கும், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த சைடு. அப்போ அங்கே மழை சீசன் ஆரம்பிச்சாச்சுன்னா நமக்கு என்னவோ அதனுடைய நம்முடைய வெப்பம் கொஞ்சம் தனியும், அதனுடைய சாரல் இருக்கும். இல்லையா. குற்றாலத்தில் சீசன் ஆரம்பிக்கும், மற்றபடி சாரல் விழ ஆரம்பிச்சிடும், நல்ல காற்று நல்ல தெண்டல் காற்று மாதிரி வீச ஆரம்பிக்கும். இல்லையா. இதே போல தான் இந்த கொரோனா அப்படிங்கிறது மற்ற நாடுகளிலே, வெளி நாடுகளிலே அந்த கொரோனா பரவி வந்து தீவிரமாக பரவி கொண்டிருக்கும் பொழுது அங்கே சீசன், ஆண்டவர் சொன்னார் அது ஒரு சீசன் அப்படின்னார். இல்லையா. இங்கே எப்படி மழை சீசன் எப்படி நமக்கு சாரல் வருகிறதோ அதே போல் நமக்கு முதல் முதல் ஊரடங்கு போடும்போது ஒன்று ரெண்டு பேருக்கு கொரோனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது மற்ற நாடுகளிலே அதன் ஆதிக்கம் பயங்கரமாக இருந்துச்சு, இத்தாலி பிரான்ஸ்லலாம். இல்லையா. ஆனால் நமக்கு என்ன இருந்துச்சு, ஒன்று ரெண்டு இருந்துச்சு. அது ஆண்டு சொன்னார் அது இது சாரல் அப்படின்னார். இல்லையா. இது சாரல், இனி கொரோனா சீசன் இந்தியாவில் வரும் அப்படின்னு சொன்னார். இல்லையிலையா. கருத்தருக்கு சோத்திரம். அந்த சீசன் இப்போது ஆரம்பிச்சிருக்கு. இல்லையிலையா. இன்னும் அந்த சீசன் இன்னும் பண்ணல, 90% என்ன பண்ணல, வரல. அல்லையிலையா. கருத்தருக்கு சோத்திரம். இப்போ 30% 35% தான் இருக்குது. அல்லையிலையா. இனி இந்த சாரல் அப்படியே மழை சீசனாக நம்மளுக்கு மாறும் பொழுது, அல்லையிலையா, அது வெள்ளமாக போகும் பொழுது நம்முடைய ஜனங்கள் வெள்ளத்தில் அடித்து கொள்ளப்பட்டு அந்த கொள்ளை நோய் வந்து வெள்ளமாக அப்படியே அடித்து கொண்டு போகும். அல்லையிலையா. அல்லையிலையா. ரத்த ஆறுகள், அதை மரண நதி பாயும். அல்லையிலையா. கத்திருக்கு சோத்திரம். எப்படி மழை பெஞ்சோன்னே எப்படி வெள்ளம் ஓடுதோ அதே போல் அந்த கொரோனா சீசன் அந்த நம்மளுடைய இந்திய தேசத்தில் பொழியும் பொழுது மரணம், அதாவது பணம் ஆற்றை போல் சுடுகாட்டுக்கும் பணத்தை புதைக்கிறக்கும் ஜிசிபி வச்சு புதைக்கிற அளவுக்கு மாறி போகக்கூடிய சூழ்நிலை வரும் என்று ஓமையாக சொன்னார். அல்லையிலையா. கருத்தருக்கு சோதனை. இப்படி ஓமையாக சொல்லும்போது தான் நம்முடைய மர மண்டைக்கு என்ன பண்ணுது, அது ஏறுது. அல்லையிலையா. மற்றபடி நம்மளுக்கு என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது. அதே போல் நிறைய காரியங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது, எப்படி சம்பாதித்துக் கொள்வது அப்படிங்கிற காரியத்தை ஓமையாக சொல்லியிருக்கிறாரு. அதை பாருங்கள், மத்தேயு 13:31-33 வரை பாருங்கள். யாராவது எடுத்த வாசிங்க, மத்தேயு 13. சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான், அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகிவிட்டது. அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கடுகு விதை
பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாயிருக்கிறதுன்னு நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த பூமியே தேவன் சொல்கிறார், இந்த கடுகு விதைக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு சம்பந்தமே இல்லை, இல்லாத போல காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஓமையை சொல்கிறாரு, கடுகு விதை சிறியதாக இருக்குது. அல்லேலூயா. இந்த சிறிய கடுகு விதை எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாகிறது என்று பார்ப்போமானால், அல்லேலூயா, அது புதைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கடுகு விதையானது நிலத்திலே ஒரு மனிதன் புதைக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி புதைக்கப்பட்ட அந்த கடுகானது வளர்ந்து மற்ற பூண்டுகளை காட்டிலும் இது பெரிய மரமாக மாறி சகல பறவைகள் தங்குகிற ஒரு கூடு கட்டுவதற்கு ஏற்ற ஒரு மரமாக மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல வசனமாகிய கடுகை போன்று இருக்கிற வசனம், அல்லேலூயா, இது சாதாரண வசனம், இது சாதாரணமாக அச்சடிக்கப்பட்ட வசனம், இது சாதாரண ஒரு வார்த்தை, சாதாரண எழுத்து என்று தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் கடுகு போல இருக்கிற ஒன்றுக்கும் உதவாத ஒரு வார்த்தையை போல காணப்படுகிற இந்த வசனம், இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே போட்டு புதைக்கும் பொழுது, அல்லேலூயா, இந்த வார்த்தை, இந்த கடுகு போல இருக்கிற இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் புதைக்கப்படும் பொழுது அது வளர்ந்து, அல்லேலூயா, அது கனி கொடுக்கிற மரமாக, ஆவின் கனிகளை கொடுக்கிற மரமாக, அதிலே வந்து தேவ தூதர்கள் அதை உற்று பார்க்கும்படியாக, தேவன் நம்முடைய கனியை பறித்து புசிக்கும்படியாக, ஆவலோடு வருகிற ஒரு மரத்தை போல, ஒரு செழித்தோங்கின மரத்தை போல மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த கடுகு வித ஊமையில் நம்முடைய உள்ளத்தில் வார்த்தைகளை புதைக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. மெசேஜ் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தூசி தட்டுற மாதிரி உதறி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி இல்லாமல் இந்த வார்த்தைகளை புதைக்க வேண்டும். நல்ல நிலமாகிய இன்னொரு ஓமை சொல்கிறாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 பலன் தருகிறது. அல்லேலூயா. அந்த விதை, நல்ல நிலம், எது நல்ல நிலம் என்பது நம்முடைய இருதயத்தில் நல்ல நிலம் காணப்படிய வேண்டும். அல்லேலூயா. முள்ளுள்ள இடம், இப்போ முதல்ல வழி அருகே விதைத்த விதை, ரெண்டாவது முள்ளுக்காடான இடத்திலே விதைக்கப்பட்ட விழுந்த விதை, அடுத்தது கற்பாறையிலே விழுந்த விதை, அடுத்தது நல்ல நிலத்திலே விழுந்த விதை. அல்லேலூயா. இந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நல்ல உழவடிச்சு அதுக்கு வாய்க்காலம் போட்டு தண்ணி பாய்க்கிறதுக்கு எல்லாம் வசதி செய்து நிலத்தை அந்த பண்படுத்தி அதில் விதையை போட்டு என்ன பண்ணுவாங்க, தண்ணி பாய்ப்பாங்க. அல்லேலூயா. அது வளர்ந்து 30, 60, 100 என்ன பண்ணும், வளர்ந்து கொடுக்கும். அதான் அதே போல் நம்முடைய ஆத்மா நல்ல நிலமாக இருக்க வேண்டும். இந்த வசனமாகிய விதை, அல்லேலூயா, நம்முடைய நல்ல நிலத்தில் விழும்போது, விதைக்கப்படும் பொழுது அது என்னாகும், 30, 60, 100 வளர்ந்து கொடுக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது பாருங்கள், நம்ம கடுகு விதையை பார்த்தோம் பரலோக ராஜ்யத்துக்கு, நல்ல நிலத்தை பார்த்தோம் நம்முடைய இருதயத்தை, நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி. அப்போ இந்த கடுகு விதையை போல இருக்கிற அந்த வசனத்தை நம்முடைய உள்ளத்தில் புதைக்கும் பொழுது, புதைச்சா மட்டும் போதாது, அதுக்கு என்ன பண்ணணும், தண்ணி பாய்க்கணும். அந்த தண்ணி தான் இந்த வசனம் எப்படி உயிர் பெற்று எழும்போம், எப்படி மரமாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ தண்ணீர், பரிசுத்த ஆவிய ஆனவருடைய தண்ணீர். அல்லேலூயா. அந்த வற்றாத தண்ணீர், நித்திய ஜீவ நதி நம்முடைய உள்ளத்திலே பாயும் பொழுது இந்த வசனமாகிய விதை என்னென்ன உயிர் பெற்று எழும். அல்லேலூயா. அப்படி எழும் பொழுது தான் ஆவின் கனிகள் 9, அடுத்தது 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடிய காரியங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகும். அப்போ நம்முடைய நிலம் எப்படி உழவடித்து, எப்படி பாத்தி பிடிச்சு, எப்படி அந்த ஜீவநதியை பாய்க்கிறோமோ, அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அது மாத்திரமில்லை, பாருங்கள், ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் நல்லா மாம்பழம், கொய்யா, அது இதுன்னு பழம், வாழை அதுன்னு பல, ஆனால் சுற்றி வேலி இல்லைன்னு வைங்களாம். வேலி இல்லாமல் அந்த நிலத்துக்காரர் ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வளர்த்து காய்ச்சி பழம் கொடுத்து பழமாக தொங்குது, ஆனால் வேலி இல்லைன்னா என்ன ஆயிரும், பாதுகாப்பு இல்லை, எல்லாத்தையும் பறிச்சு போயிடுவாங்க, ஆடு மாடு வரும், மனுஷன் வருவான், எல்லாம் பறிச்சு போயிடுவோம், இவருக்கு ஒன்றும் கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அதே போல் இன்றைக்கும் சிலருடைய வாழ்க்கையில் நல்ல விதைகள் போட்டு, அல்லேலூயா, அது வளர்ந்து நல்ல கனி கொடுக்கக்கூடிய
நிலவரத்தில் கனி கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதம் இருக்கும், கேட்டால் வருமானம் நல்லா வரும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சாப்பிட முடியாதபடி இல்லையா, சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடி நம்முடைய ஆசீர்வாதத்தை சுற்றிலும் வேலி இல்லை இல்லையா. அப்படிப்பட்ட உல நிலவரத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கை காணப்படுது இல்லையா. அதான் தோட்டத்தில் அந்த ஒரு வசனம் உண்டு, அதாவது அடப்பு இல்லாத தோட்டம் என்ன ஆயிருமா, முத்திரிக்கப்படாத தோட்டம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா. அதே போல் நம்முடைய ஆசீர்வாதம் புரத்தியானுடைய வீட்டுக்கு, புரத்தியானுடைய குடும்பங்களுக்கு என்ன பண்ணுது, ஆசீர்வாதம் போகுது இல்லையா. அப்படி இந்த நாளிலும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் வெளியில் போகாதபடி. அடுத்தது கடுகு விதையை நம்ம பார்த்தோம், பரலோக ராஜ்யத்துக்கு குறிக்கப்பட்டிருந்து. இந்த கடுகு விதையை நம்ம உள்ளத்தில் போட்டு அது வளர்ந்து அது மரமாகும்போது நம்முடைய உள்ளமும் எப்படி ஆயிடுது, பரலோகமாக மாறிடுது இல்லையா. அல்ல இல்லையா, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதே இயேசு சொன்னார் 2000 வருஷத்துக்கு முன்னால் அல்ல இல்லையா. ஆனால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னார, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அல்ல இல்லையா. ஆனால் பரலோக ராஜ்யம் அதே பேர் சீசன் கேட்டாங்க, பரலோக சமயம் வரைக்கும் சமயம் வரைக்கும் சொல்லி சொன்னீரேன் இன்னும் வரலையே அப்படின்னு அல்ல இல்லையா. அப்போ அதுக்கு பிறகு சீசர்கள் பரிசுத்தாவி பெற்று மேல் விட்டாரில் அந்நியபாசை பேசும் பொழுது அதுதான் பரலோகராட்சி அல்ல இல்லையா. சமீபமாக இருக்குது சமீபமாக இருக்குன்னு சொன்னார், மேல் வீட்டரில் உபவாசம் இருந்து காத்திருக்கும் பொழுது சீசர்களுக்கு பரிசாமியினர் வந்தார், அதுதான் பரலோகராட்சி அல்ல இல்லையா. தேவன் போட்ட கடுகு விதை, உள்ளத்தில் போட்ட விதை, அது வளர்வதற்கு பரிசுத்தாவியினர் வந்தார், தண்ணீராய் ஊற்றப்பட்டார், அது வளர்ந்துச்சு, அவர்கள் உலகமெங்கும் சிதறி போய் என்ன பண்ணாங்க, சுவிசேஷம் அறிவித்தாங்க அல்ல இல்லையா. கர்த்தருக்கு சோத்திரம், கனி கொடுத்தார்கள், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்ன உள்ளது. ஆனால் நமக்கு போட்ட சீசர்களுக்கு போட்ட மாதிரி கடுகுவிதை போட்ட மாதிரி எல்லாருடைய உள்ளத்திலையும் கடுகுவிதை போடணும், போடப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த கடுகு விதையை வளர விடாதபடி தடை பண்ணுறவங்க, தண்ணி பாய்க்காமல் பட்டுப்போக செய்கிறவங்க, இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், வெட்டுண்டு அக்னியிலே போடப்படுவார்கள் அலே இல்லையா. அலே இல்லையா, கர்த்தருக்கு சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் நம்ம சற்று யோசித்து பார்க்கணும், பரலோக ராஜ்யம் நம்முடைய உள்ளத்தில் காணப்படுதா, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். பரலோக ராஜ்யம் ஆடலும் பாடலும், பசி இல்லாத நாடு அல்ல இல்லையா, தாகமில்லாத ஒரு நாடு, பற்பல பாச கிடையாது அல்ல இல்லையா, ஒரே பாச, பற்பல பலக கிடையாது, பற்பல ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பேதம் கிடையாது அல்ல இல்லையா. எல்லோரும் தேவனை போல அல்ல இல்லையா, தேவ தூதர்களைப் போல, கர்த்தருக்கு சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான அந்த கல்யாண விருந்தில் நல்ல புசித்து குடித்து சாப்பிட்டு அல்ல இல்லையா, அவரை அனுதினமும் 24 மணி நேரமும் நம்ம தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிற அந்த ஒரு மகிமையான பரலோகம்தான் பரலோகம் அல்ல இல்லையா. அந்த பரலோகம் அங்கே போனால் தான் பரலோக வாழ்வை காணணும் அப்படின்னு கிடையாது அல்ல இல்லையா. இந்த பூமியிலையும் இம்முக்குரிய இந்த அழிந்து போகிற பூமியிலையும் நம்முடைய உள்ளத்தில் பரலோகத்தை கொண்டு வரலாம் அல்ல இல்லையா. பரலோகம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குதுன்னா அவனுக்கு என்ன இருக்காது, கவலை இருக்காது அல்ல இல்லையா. புசிச்சானோ குடித்தானோ குடிக்கலையோ வியாதியோ பசியோ பட்டினியோ தாகமோ எதுவாக இருந்தாலும் கவலை இருக்காது இல்லை இல்லையா. வலது பக்கம் இடது பக்கம் 1000, 16000 பேர் செத்து போனாலும் கவலை வராது இல்லை இல்லையா. இல்லை இல்லையா, சந்தோஷம் குறையாது, சமாதானம் குறையாது. ஒரு மனுஷனுக்குள்ள சமாதானம் இல்லை, ஒரே புலம்பல், ஒரே அழுக, ஒரே கண்ணீர், ஒரே கவலை, ஒரே நிந்த, ஒரே நெருக்கம், ஒரே போராட்டம், அவனுக்கு இல்லை என்ன இல்லை, என்ன இல்லை, பரலோக ராஜ்யம் இல்லை அல்ல இல்லையா. அவனுக்குள்ள அந்த கடுகு விதை என்ன பண்ணல, வளரலை. கடுகு விதை வளர்வதற்கு கடுகு விதை போட்டது உண்மைதான், அதை வாங்கி அதை புதைச்சது உண்மைதான், நம்முடைய சரீரம் அதுக்கு உதவி செய்தது, நம்முடைய ஆத்மாவில் போட்டு புதைச்சிருச்சு. ஆனால் என்ன பண்ணலை, அது வளர்வதற்கு நீர் ஊற்றவில்லை அல்ல இல்லையா, ஜீவ தண்ணீரை ஊற்றவில்லை, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வரவில்லை அல்ல இல்லையா. கருத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் நிச்சயமாக அவனுக்கு என்ன நடந்தாலும் நன்றியையா அப்படின்னு சொல்லுவான் அல்ல இல்லையா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும்
என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டா நன்றி நன்றி இடைவிடான உமக்குத்தானே இணையில்லாதேவன் உமக்குத்தான் இடைவிடான நன்றி ஹலேலூயா ஹலேலூயா. இப்போ இந்த கொரோனா ரொம்ப இது கொரோனா வந்து ஒரு என்ன சொல்கிறது கொள்ளை நோய். கடைசி காலத்தில் என்ன நடக்கும், கொள்ளை நோய் வரும், பூகம்பம் வரும், நிலநடுக்கம் வரும், எல்லாமே வரும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. நாட்டுக்கு நாட்டுக்கு யுத்தம் அலையிலையா கருத்திருக்கு சோதனை. அதில் போட்டது காரியம் தான் நடந்திருக்கு, ஒன்றும் விசேஷமாக ஒன்றும் புதுசாக ஒன்றும் நடக்கலை அலையிலையா. வேதத்தில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட காரியங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. இதை மாற்ற முடியுமா நம்மளால், முடியாது அலையிலையா. இது வந்து சில சொல்லுவாங்கள்ல தலையில் எழுதுன எழுத்தை மாற்ற முடியாது, தலை எழுத்து அப்படிம்பாங்க அலையிலையா. அதே போல் உலகத்தின் மீது எழுதப்பட்ட எழுத்து நடந்து தான் ஆகும் அல்லையா. அது உலகத்தின் மேல் எழுதப்பட்ட எழுத்து அல்ல, தேவன் எழுதிய எழுத்து அல்லையா. அது தலை எழுத்துன்னு சொல்ல முடியாது, அது தேவனுடைய எழுத்து, எழுதிய எழுத்து மாற்ற முடியாது அல்லையா கருத்திருக்கு சோத்திரம். ஆனால் ஒன்றே ஒன்று செய்யலாம், நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணலாம், காப்பாற்றலாம் அல்லையா. அடுத்தவங்க ஆத்மாவை நம்ம காப்பாற்ற முடியாது. 24 மணி நேரம் உபவாசம் கூட வந்து போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, 40 உபவாசம் இருந்து டெய்லி ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, அவன் என்ன பண்ண மாட்டான், அவனுடைய ஆத்மாவுக்கு அவன் தான் என்னது உத்தரவாதம் அல்லையிலையா. அவன் என்ன பண்ணணும், வாஞ்சிக்கணும், நான் ரசிக்கப்படணும், நான் பரலோகத்துக்கு போகணும், ஒரு வாஞ்சை வரணும். அந்த வாஞ்சை தான் அவனை என்ன பண்ணும், மாற்றம் அல்லையிலையா. மாற்றம் வாஞ்ச இல்லாத மனுஷன் என்ன பண்ண முடியாது, மாறவே முடியாது, கஷ்டம் அல்லையிலையா. ஒன்று பக்தி இருக்கணும் அல்ல மாற்றம் வரணும் அல்லையிலையா. ரெண்டும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அல்லையிலையா. இப்போ பாருங்க, இந்த பரலோக ராஜ்யத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்துட்டோன்னா, இந்த விதை இந்த வார்த்தையை நம்ம உள்ளத்தில் பாய்ச்சி புதைச்சி நம்ம தண்ணி ஜீவ தண்ணீர் ஊற்றி அதை வளர்ந்து கனி கொடுத்துட்டோன்னா, நம்முடைய உள்ளத்தில் என்ன நடந்தாலும், பக்கத்தில் என்ன நடந்தாலும், யார் நம்மகிட்ட பேசினாலும் பேசட்டினாலும், யார் நமக்கு உதவி செஞ்சாலும் செய்யட்டினாலும் அல்லையிலையா, நமக்கு சாப்பிட்டாலும் சாப்பிட்றனாலும் அல்லையிலையா கருத்தருக்கு சோத்திரம். நம்ம ஆண்டவரோடு பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு அவருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருப்போம் அல்லையிலையா கருத்தருக்கு சோத்திரம். கிட்டத்தட்ட நான் இங்கே ஜனவரி டிசம்பருக்கு வந்தேன், வந்துட்டு ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேருந்து வெளியில் அதிகமாக போகவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாள்லாம் வெளியில் போகவே இல்லை அல்லையா. ஆனால் எனக்கு யார்கிட்டையும் அதிகமாக பேசவும் இல்லை. அதுக்குற கொரோனா வந்துச்சு, வீட்டில் தான் இருந்தோம், ஒன்றுமே எந்த ஒரு டென்ஷனோ எந்த ஒரு கவலையோ எதுவுமே கிடையாது அல்லையிலையா கருத்துருக்கு சோத்திரம். நிறைய பேர் நான் என்கிட்ட கேட்குற ஒரே வார்த்தை, உங்களுக்கு எப்படி செலவுக்கு காணிக்க வருதா, சபை இல்லையா நடக்கலையா, எல்லாம் பூட்டி கிடக்குதா, யாரும் வந்து உதவி செய்கிற அளவுக்கு ஆள் வந்து கொடுக்குற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் எனக்கு என்னென்னா இந்த கொரோனாவில் தான் இந்த சபை நடக்காதனால எனக்கு லாபம் அலையிலையா கருத்துருக்கு சோத்திரம். மட்டன் சிக்கன் எடுத்து சாப்பிட்டதே இந்த கொரோனாவில் தான் அலையிலையா கருத்துருக்கு சோத்திரம். ஏன்னா சபை நடக்கும்போது இந்த ப்ரைஸ் வாங்கி கொடுக்கணும், சண்டே கிளாஸ் கொடுக்கணும், அது கொடுக்கணும் இது கொடுக்கணும், ஏகப்பட்ட செலவு இல்லையிலையா. ஆனால் எல்லாம் நின்று வரவு எனக்கு எந்த ஒரு செலவு இல்லை, ஆண்டவர் தர்றத சந்தோஷமாக நான் சாப்பிட்டேன் இல்லையிலையா கருத்திருக்கு சோத்திரம். கருத்து நல்லவர் அவருக்கு போய் அந்த பாருங்கள், அந்த கொரோனா டைமில் தான் 17,000 ரூபாய்க்கு எல்ஜி கம்பெனி உள்ள வாட்டர் ஃபில்டர் ஒன்று ஆண்டர் கொடுத்தார் இல்லையிலையா. சபை காணிக்க 10,000 ரூபா இருந்துச்சு, எனக்கு அந்த காணிக்க எல்லாமே கொடுத்துட்டாங்க, எல்லாம் செலவுனியாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே நான் போகலை, இங்கே வர்றவங்களுக்கு சாப்பாடு போடாது போக காணிக்கெல்லாம் எடுத்து ஒன்றுமே கிடையாது, சுத்தமாக தொடச்சாச்சு. கிட்டத்தட்ட 12,000 ரூபா எடுத்து காலி பண்ணியாச்சு, சுத்தமாக காணிக்கை இல்லை. நம்ம இந்த கொரோனா வரும்போது சுத்தமாக காணிக்கை கிடையாது அல்லையிலையா, காணிக்கும் கிடையாது, எங்கிட்டையும் பைசாவும் கிடையாது, பேங்கில் அக்கௌண்ட்டும் கிடையாது, அக்கௌண்ட்லேயே பணமும் இல்லை. ஒரு 500-1,000 ரூபா தான் கிடந்துச்சு கொரோனா வந்துருச்சு அல்லையிலையா. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 23,000-24,000 வந்துச்சு அந்த கொரோனாவில் ஒரு 2 வாரத்தில் அல்லையிலையா கருத்துருக்கு சோதரம். அவனை ஆண்டு சொன்னார், நீ எடுத்த காணிக்க 12,000 ரூபாய் என்ன பண்ணிடு சர்ச்சுக்குள்ளே போட்டுரு அப்படின்ட்டார். அவனை அதில் ஒரு 2,000 ரூபாய்க்கு அந்த தண்ணி மேலேருந்து போகிறக்கு வயரிங் பண்ணி அந்த நள்ளியெல்லாம் வச்சு எடுத்து அதுக்கு 2,000 ரூபா செலவு பண்ணும். 10,000 ரூபா இருந்துச்சு, அந்த 10,000 ரூபா மாடி ஒரு 5,000 ரூபா போட்டு ஸ்டாலின் பிரதர்கிட்ட கொடுத்தேன். கடைசியில் அவங்க போய் பார்த்தா 17,000 வந்துட்டு, அப்புறம் அவங்க 2,000 ரூபா போட்டாங்க, வந்த உடனே சாயந்தரம் 2,000 ரூபா கொடுத்து அனுப்பிட்டேன் அல்லையிலையா கருத்துருக்கு
சோதனை. இன்னமும் அந்த 10,000 ரூபா வந்தால் கொடுத்துரு அப்படின்னு தான் சொல்கிறார். அழையிலையா இன்னும் அந்த 10,000 கொடுத்தாதீங்கன்னா அந்த வாட்டர் ஃபில்டர் எங்களுக்கு அழையிலையா கருத்துருக்கு. இப்போ அதுக்கு வட்டி என்னென்னா தண்ணி வந்து இங்கே வர்றவங்களுக்கு அதை பிடிச்சி கொடுக்குறது அழையிலையா கருத்துருக்கு. சோதனை கருத்த நல்லவர் அவர் கிருபை என்ன பொழுது இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை இந்த கொரோனாவில் தான் எனக்கு செஞ்சுருக்கிறார் அழையிலையா அழையிலையா. அது போக மட்டுமல்ல எந்த ஒரு கவலையும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் தேவன் என்னை வழி நடத்துகிறார் கருத்துருக்கு. 10 ரூபா யார்ட்டையும் கேட்கணும் அப்படின் சொல்லி கேட்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டு வைக்கல அல்லையிலையா. அதே போல் பாருங்கள் தண்ணி எடுக்கிறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 160 ரூபா 15,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது அல்லையிலையா. அதையும் தேவன் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் ஒரு நாள் 160 ரூபா கொடுக்குறதுக்கு தேவன் அந்த பணத்தையும் கொடுக்குறாரு அல்லையிலையா கருத்துருக்கு. சோத்திரம் கருத்த நாள் இது வரையிலும் காணிக்கை கணக்கு யாரும் கேட்டதும் கிடையாது காணிக்கை காட்டால் அவங்க தான் நமக்கு தர வேண்டியிருக்கும் அல்லையிலையா கருத்துருக்கு. சோத்திரம் அதனால் எங்களுக்கு சாப்பாடுக்கு அமைந்தியாக நாங்கள் 4 பேர் இருந்தோம் இப்போ கூட ஒரு ஆள் அல்லையிலையா. 3ஆம்தேதியிலேருந்து 5 பேர் சாப்பிட்றோம் அல்லையிலையா. இத்தனைக்கும் 5 பேரும் இப்போ வாரம் வாரம் மட்டன் அல்லையிலையா கருத்துருக்கு. சோத்திரம் சிக்கன் மீன் அல்லையிலையா எல்லாமே நேர்த்தியாக என்னால் போசித்து வழி நடத்துக்கிறார் கருத்துருக்கு. சோத்திரம் ஆனால் என்னென்னா எங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுமாதிரி அவர் பிரதருக்கும் அப்படி தான் சேர்த்து வைக்கணும் கிடையாது இல்லையிலையா. வர்றது சாப்பிட்டு திண்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் கொடுத்து கொடுக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது அனுபவிச்சுட்டு போக வேண்டியது இல்லையிலையா. சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதான் இல்லையிலையா. அதேமாதிரி யாருக்கும் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அளவுக்கு 2 அங்கி இருந்தால் 1 அங்கி கொடுக்கலாம் இல்லையிலையா. அதே போல் ஆண்டர் நிறைவாக தந்தா லட்சக்கணக்கில் இனி வரும்போது நமக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யலாம் இல்லையிலையா கருத்துருக்கு. கருத்து சோதரும் அதே போல் இந்த கொரோனா காலங்களில் நாம் எந்த விதத்திலையும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை தேடினவர்கள் ஒரு நன்மையும் குறைபடாது அல்லையிலையா. அப்படிப்பட்ட காரியங்களில் தேவன் நம்மை என்ன பண்ணுறாரு வழி நடத்துகிறார் இனி தொடர்ந்து வழி நடத்துவார் அல்லையிலையா. அதனால் யாரும் பயப்பட வேண்டியில்லை. அதனால் நம்ம இந்த கடுகு விதை ஓமையை பார்த்தோம். இந்த கடுகு விதை வளர்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாசை நம்ம என்ன பண்ணணும் அனுதினமும் பேசணும். அந்நிய பாசை பேச பேச தான் அந்த தண்ணி என்ன பண்ணுது கிணத்துல யோகாலும் மோட்டரோ தண்ணியை போர்க்கிலேருந்து கிணத்துலேருந்து அடித்து விடுறதுக்கு ஒரு மோட்டர் தேவைப்படுது அல்லையிலையா. ஒரு பவர் தேவைப்படுது. அதே போல் அந்நிய பாசை தான் நம்மளுக்கு ஒரு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையை அந்த நீரை எடுத்து நம்முடைய இதயத்தில் ஊட்டக்கூடியது பவர் எது அந்நிய பாசை அல்லையிலையா. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உள்ள அப்பேற்பட்ட ஒரு பவர் உள்ள ஒரு தண்ணீரை பாய்ச்சக்கூடிய ஒரு மகிமையான காரியம் பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் அல்லையிலையா. அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில் நிறைத்து அதை நம்ம அந்நிய பாசையில் பேசி நிறைந்து அனுதினமும் நிறையும் பொழுது நம்முடைய விதையாகிய அந்த கடுகதை வளர்ந்து என்ன பண்ணோம் கூடு கட்டி காகங்க பறவைகள் வந்து கூடு கட்டக்கூடிய அழக மற்ற பூண்டுகளை காட்டிலும் பெரிய மரமாக மாறி அது மாத்திரமல்ல 9 கனிகளையும் தேவனுக்கு கொடுக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கொடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார்கள் அல்லேலூயா கர்த்தருக்கு. சோதரன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை.